வெல்கம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் டிப்ஸ். இப்போ நம்மளுடைய தொடர்ச்சியான வர்த்தக நிகழ்வில் தேர்டு டேஸ் மூணாவது நாள் வந்து மார்க்கெட் மீண்டும் நெகட்டிவ் தான். இந்த கண்டினியூஸ் நெகட்டிவில் நம்ம வந்து எஸ்டர்டே வந்து ரெண்டு ஆர்டர்ஸ் போட்டிருந்தோம். ஒன்று வந்து ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனிங் ஃபஸ்ட்டே வந்து ஸ்டார்டிங்லேயே ஓப்பன் பண்ணி போட்டோம். அடுத்தது வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் போட்டோம். அந்த செகண்ட் ஆர்டர் வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து ஓப்பனே ஆகல. மார்க்கெட் வந்து ஜஸ்ட் 50% ஓடுச்சு. ஃபிப்னாச்சியில் 50% நின்றுடுச்சு. 61.8 வந்து போகவே இல்லை. ஸோ அப்போது நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகவே இல்லை. மார்க்கெட் வந்து அந்த 38லேருந்து 50 முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஆர்டர்ஸ் போடுறோம், நெகட்டிவ் வருது நெகட்டிவ் வருது நெகட்டிவ் வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெகட்டிவ் வர்றதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நெகட்டிவை ப்ராஃபிட் ஆக்குறதுக்கு கற்றுக்கிறது தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்போது நம்மளுடைய ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம எதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு லாஸஸ், அந்த லாஸஸை எப்படி கரெக்ட் பண்ணி ப்ராஃபிட்டாக மாற்றுறது அப்படிங்கிறதான் நமக்கு கொடுங்க. ப்ராஃபிட் எடுக்கிறது தான் நம்மளுடைய பயிற்சி. அப்போது ப்ராஃபிட் எடுக்கிறோன்னா எதை ப்ராஃபிட் ஆகுறோம், லாஸஸை ப்ராஃபிட் ஆகும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஜஸ்ட்டு வந்து ஆர்டர்ஸை போட்ட ப்ராஃபிட் எடுத்துங்கிறது இல்லை, ஆர்டர்ஸ் நெகட்டிவ் ஆனாலும் அதை நம்ம ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறது தான் நம்மளுடைய பயிற்சியை. ஸோ இப்போது அதனுடைய முதல் கட்டம் தான் நம்ம வந்து ஆர்டர்ஸ் வந்து லாஸ் ஆகியிருக்கிறோம். எத்தனை ஆர்டர்ஸ் லாஸ் பண்ணிருக்கிறோம், 3 ஆர்டர்ஸ் வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஆர்டர்ஸ் வந்து ஆவரேஜாக க்ளோஸ் பண்ணாலும் 3 ஆர்டர்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. இப்போது 4வது ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பெண்டிங் சிச்சுவேஷனில் இருக்குது. நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா. இப்படி கண்டினியூஸ் லாஸஸ் வந்தாலும் நம்மளால் முயற்சி எடுத்து ப்ராஃபிட் எடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். லாஸ் ஆகுது, ஐயோ என்ன ஆர்டர்ஸ் பயிற்சி கொடுக்குறாங்க, பயிற்சியிலேயே ஃபஸ்ட்டு லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. நம்ம வந்து பயிற்சி தான் என்ன லாஸ் ஆச்சுன்னா லாஸை ப்ராஃபிட்டாக மாற்றணும். அதுதான் வந்து நம்மளுடைய டேலண்ட். அப்போது அதுதான் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். இதில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், எப்படி அந்தந்த கால சூழலுக்கு தகுந்தவரை நம்ம மாறி போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ் லாஸஸ் கொடுத்துட்டு இனிமேல் கண்டினியூஸ் ப்ராஃபிட் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷனும் வரும். அது மாதிரி தலையில் எப்படி வேணாலும் நடக்கும். நம்ம வந்து லாஸஸ் வந்து எதிர்கொள்கிற முறையில் தான் இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ கூலாக வந்து என்னடா ட்ரைனிங் கொடுக்குறோம் ப்ராஃபிட் கொடுக்குறதுக்கு போல வெறும் லாஸஸை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது எதுவுமே என்கிட்ட இல்லை. ரொம்ப கூலாக லாஸஸ் வந்தால் வரட்டும், இதுலேருந்து இருக்குது, ஸோ ப்ராஃபிட் வரும். அதுதான் அப்போது அந்த கூலான ஒரு நிதானமான ஒரு மனோநிலை நம்மளுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, யோகா பண்ணுங்க, ரொம்ப வெற்றிகள் வந்து நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய ஒரு மனோநிலையை ஒரு இதில் என்ன ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டாலும் சரி எதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து கொண்டு வரணும்னா தியானம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போது இந்த மார்க்கெட்லேயும் நம்ம கொஞ்சம் பதட்டம் எல்லாமே இருக்கும். மார்க்கெட்டில் வந்து ரெண்டே சான்ஸ் தான், இதை நான் அடிக்கடி சொல்கிறது தான். இதில் மார்க்கெட்டில் வந்து நம்ம பை ஆப்ஷன் போட்டோம், நடந்திருக்கிறது செல் ஆப்ஷன், அவ்வளோ தானே, வேறு ஒன்றும் மாற்றமாக ஒன்று நடக்கலையே. ஸோ அப்போ செல் போட்டிருந்தால் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம், நம்ம போட்டது பை, அதனால் லாஸ், அவ்வளோதான். ரெண்டே சான்ஸ் தான். இந்த ரெண்டே சான்ஸில் வந்து மேலே கீழே மேலே கீழே இதில் நம்ம கொஞ்சம் குழப்பம் அடையக்கூடாது. மேலேயா கீழேங்கிறதுலாம் குழப்பம் அடையக்கூடாது. ரொம்ப கூலாக ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வர்ற வழியை தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து நிதானமாக இருக்கணும், எந்த ஒரு பதட்டமும் நம்மளுக்கு தேவையில்லை. லாஸஸ் அதற்கு நோ ப்ராப்ளம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து கிடையாது, ஏன்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஜஸ்ட்டு வந்து இன்றைக்கி நிலவரம் என்ன ஆகிருக்கு, நேற்று ஆர்டர்ஸ் போட்டோம் இன்றைக்கி என்ன வந்துச்சு அப்படிங்கிறது தான். எப்பவும் மார்க்கெட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஆர்டர்ஸை போட்டோம், சரியாக நம்மளுக்கு வந்து சான்ஸ் வரும், ப்ராஃபிட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். மற்றபடியும் வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து ஐயோ லாஸ் போயிட்டேன் அப்படின்லாம் இல்லை. ப்ராஃபிட் வந்தவங்க கரெக்டாக ப்ராஃபிட்டில் வந்து அவரேஜ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இப்போது இதில் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எதுவுமே நான் வந்து சொல்லவும் இல்லை.
ஆர்டர்ஸ் வந்து லாசஸ்ல இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க வந்திருக்காரு. நம்ம அடுத்த டே, அடுத்தாவது மண்டே, மண்டே ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ஆர்டர்ஸ் பண்ண முடியும். இப்போ எந்த ஒரு ஆர்டர்ஸும் ஓப்பன் பண்ண முடியாது, சாட்டர்டே சண்டே வந்து லீவ். அந்த லீவில் ஓப்பன் பண்ண ஆர்டர்னாலும் சரி, இல்லை நியூவாக ஓப்பன் பண்ண நியூவாக ஓப்பன் பண்ண வேண்டிய ஆர்டராக இருந்தாலும் சரி எதுவுமே பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து அடுத்த கட்டமாக ஆர்டர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து மண்டே வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, லாஸஸ் வந்து தவறு கிடையாது, அதை சரியாக ப்ராஃபிட்டபிளாக மாற்றுறது தான் டேலண்ட். ஸோ அப்போ நம்ம வந்திருக்கிறது டேலண்ட்டை கற்றுக்கிறதுக்கு. அப்போது இந்த லாஸஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதான் நீங்கள் பார்த்து கவனித்து கற்றுக்கணும். ஸோ அப்போ இந்த லாஸஸில் எப்படி கண்டுக்கிறதும், இந்த லாஸஸை பார்க்கும்போது உங்கள் மனநிலை வந்து ரொம்ப கூலாக சர்வசாதாரணமாக ஆகும். லாஸஸை பற்றி பயப்படவே பயப்படாது. அப்போது நீங்கள் நல்லது ஒரு சிச்சுவேஷனில் தான் நீங்கள் வந்து ட்ரேடிங் எடுக்கிறீங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் போட்டோடனே ஆர்டர் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அதில் ஒன்றுமே இல்லை, கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போது நம்ம லாஸஸ் ஆகினதுனால தான் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. இப்போது மூணு ஆர்டர்ஸ் வந்து நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி ப்ராஃபிட்டபிளாக மாற்றப்படுறோம், எவ்ரிடே வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழலுக்கு வந்திருக்கணும். இப்போ அந்த நெருக்கடி சூழலை வந்து சமாளிக்கிறது தான் நம்மளுடைய சவால். ஓகே, ஸோ இப்போது மண்டே நம்ம வந்து வாட்ச் பண்ணுங்கள். மண்டே நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி ப்ராஃபிட்டபிளாக மாற்றுறதுக்கு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து மண்டே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.